வணக்கம். சற்றுமுன் வெளியான மிகவும் மகிழ்ச்சியான தகவல், பொங்கல் தொகுப்புடன் 1500 ரூபாய் கொடுக்க முடிவு செய்துள்ளனா வெளியான உண்மையான தகவல். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச ஊக்கத்தொகை, இது எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலில் இலவச வேட்டி சேலை மட்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதன் பின்னர் பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்க பணம் என படிப்படியாக லிஸ்ட் பெரிதாகி கொண்டே வந்துள்ளது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கியது. அதிலும் பரிசு தொகுப்பில் இடம்பெறாத பொருட்கள் பலவும் தரமற்றதாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தன. உடனே சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதனுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்றும் அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதற்கிடையே 2023 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தகுதி வாய்ந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாகவும் கடந்த சில வாரங்களாகவே செய்தி பரவி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக பரிசு தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக அரசு மூத்த அதிகாரிகளுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பொங்கல் பரிசு தொகுப்பு பதிலாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு எவ்வளவு ரூபாய் ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் அதனை எப்படி விநியோகம் செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அரிசி, சர்க்கரை, ஆவி, நெய் ஆகிய மல்லிகைப் பொருட்கள் அடங்கிய சிறிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1500 ரூபாய் ரொக்க பணத்தை சேர்த்து வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் 1000 ரூபாய் ரொக்க பரிசு தொகை வழங்கவே அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தரப்பினர் தகவல் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழ்நாடு அரசிடமிருந்து விரைவில் வெளியாகலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா 1500 ரூபாயும் அதனுடன் சேர்த்து அரிசி, சர்க்கரை, ஆவி, நெய் அதனுடன் சேர்ந்து மல்லிகை பொருள்கள் அடங்கிய ஒரு சின்ன பொருட்களும் அதன் கூட சேர்ந்து 1500 ரூபாயும் ஒரு பக்கத்து தரலாங்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, 1000 ரூபாய் ரொக்க பணம் மட்டும் வழங்கப்படும் என்று இன்னொரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரெண்டுமே உண்மையான தகவலா பொய்யான தகவலா என்று நமக்கு இதுவரைக்குமே எதுவுமே தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் கவர்மெண்ட் பக்கத்திலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளிவரவில்லை. இப்போதுக்கு நமக்கு இந்த ஒரு தகவல் மட்டுமே கிடைத்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. இதே மாதிரி உண்மையான தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.